இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் பிரதமர் மோடியால் 22,000 மாணவர்கள் யுக்ரைனில் இருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மும்பையில் பேசியவர் ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய போது தங்கள் குழந்தைகளை மீட்டு தரும்படி பெற்றோர்கள் பிரதமரை சந்தித்ததாக கூறினார். அதன் பேரில் ரஷ்ய அதிபர் புட்டின் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஆகியோரிடம் பிரதமர் மோடி பேசியதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக 4.5 மணி நேரம் போர் நிறுத்தப்பட்டதாகவும் எந்த நாடும் செய்ய முடியாத பணியை இந்தியா செய்ததாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சத்தீஸ்கரில் நடந்த துப்பாக்கி சண்டையில் நக்சலைட்டுகள் 5 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். சத்தீஸ்கரில் பஸ்தாரில் உள்ள நாராயண்பூர் எல்லையில் அமைந்துள்ள அபூஜ்மாத் காடுகளில் நக்சலைட்டுகள் பதுக்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நக்சலைட்டுகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலரை துப்பாக்கியால் சுட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொல்கத்தா மாநகராட்சியின் 108th வார்டு கவுன்சிலராக இருப்பவர் சுஷந்தா கோஷ். இவர் தனது வீட்டின் முன்பக்கம் அமர்ந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவன் துப்பாக்கியால் சுஷாந்தா கோஷை சுட முயன்றான். ஆனால் நல்வாய்ப்பாக துப்பாக்கியில் இருந்து தோட்டா வெளியே வரவில்லை. இதனால் அதிர்ஷ்டவசமாக சுஷாந்தா கோஷ் உயிர் தப்பினார். பின்னர் அங்கிருந்து தப்பியோட முயன்ற அந்த இளைஞர் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா ரித்திகா தம்பதிக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்த நிலையில் சக வீரர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் லிட்டில் சாம்பியன் வந்துவிட்டதாக ஷிகர் துவான், சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். குழந்தை பிறந்ததை ஒட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் பங்கேற்க மாட்டார் என கூறப்படுகிறது. புஷ்பா 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகிறது. இந்த படம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ட்ரெய்லர் நாளை மாலை 6:30 மணிக்கு வெளியாக உள்ளதை படக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. ட்ரெய்லர் வெளியீட்டு விழா பாட்னாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக படக்குழு அறிவித்தது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரஷ் டிஷ்யூ தோ டி ஷர்ட்ஸ்.